ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ரூட் சம்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் சம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்ஸ் ஒன்று பார்க்கலாம். அந்த சின்ன ஸ்கொயர் ரூட் சம்ஸ் டூ மார்க்கில் கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம பார்க்குறோம், சரிங்களா? ஸோ ஸ்கொயர் ரூட் சம்மில் ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஸ்கொயர் ரூட் சம் என்ன பார்த்தீங்கன்னா, 144 ஏ பவர் 8 பி பவர் 12 சி பவர் 16 டிவைடட் பை 81 எஃப் 12 ஜி 4 ஹெச் 14. ஸோ இந்த சம் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம கிளாஸ்லேயே பார்த்தது தான். ஸோ கிளாஸ்லேயே பார்த்ததாக இருந்தாலும் சரி, ஸோ கொஞ்சம் நம்ம ரீகால் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் என்ன பண்ணோம், ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர்ஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ் வந்து டேபிள்ஸ் யூஸ் பண்ணோம், ஓகேங்களா? நம்பர்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், டேபிள் யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த லெட்டர்ஸ் பவர்ஸ் இருக்குது, இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஆஃப் 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 தி நம்பர், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ரூட் சம்ஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்கொயர் ரூட், ஓகே? ஸோ 144 ஏ பவர் 8 பி பவர் 12 சி பவர் 16 டிவைடட் பை 81 எஃப் பவர் 12 ஜி பவர் 4 ஹெச் பவர் 14 ஸ்கொயர் ரூட் யூஸ் பண்ணுறோம், ஓகே? ஸோ ஸ்கொயர் ரூட் யூஸ் பண்ணிட்டோம். ஸ்கொயர் ரூட் இருந்தால் நம்ம 144 நம்ம வெளியில் எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணோம், டேபிள்ஸ் யூஸ் பண்ணோம். அப்போ 144 நம்ம ட்வைஸ் ரைட் பண்ணோம், ஓகேங்களா? ஸோ இப்போ 4னா 22 அது மாதிரி. அப்போ 144 நம்ம எப்படி ரைட் பண்ணலாம், 12 12 144 அப்படின்னா 12 12 144. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டுனா 12 மட்டும் நான் அப்படி எடுத்துட்டேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் 81 81 நம்ம ரைட் பண்ணோம் அப்படின்னு எப்படி பண்ணலாம், 9 9 81. ஸோ அப்போ நான் 9 ரைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஏ பவர் 8 நான் வெளியே பண்ணோம், அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ பவர் இருக்கிறத ஆஃபாக கட் பண்ணுறோம், ஓகேங்களா? அப்போ ஏ பவரில் என்ன இருக்கு, 8. அப்போ ஏ பவர் 4, ஓகேங்களா? பி பவர் 12 இருக்கு, இப்போ பி பவர் 12னா என்ன பண்ணுவோம், பி பவர் 6. நெக்ஸ்ட் சி பவர் 16 இருக்கு, இப்போ பவர் இருந்தால் ஆஃப் 16 ஆஃப் என்னது 8, ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிவைடட் பை எஃப் 12 எஃப் பவர் 12 இருக்கு, அப்போ எஃப் பவர் 6. ஜி பவர் 4 இருக்கு, அது என்ன பண்ணலாம், ஜி பவர் 2. ஹெச் பவர் 14 இருக்கு, அது என்ன பண்ணலாம், ஹெச் பவர் 7, ஓகே? ஸோ இப்போ நம்பர்ஸ் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஓகேங்களா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிட்டர்மைன் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணோம், ஓகேங்களா? இது என்ன யூஸ் பண்ணுறோம், டிட்டர்மைன் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். இந்த எக்ஸைஸ் ஃபுல்லாகவே நம்மளுடைய இதாக இருக்கும், ஓகே? ஸோ என்ன இருக்குன்னா, ஒரு நம்பர்ஸ் அண்ட் அல்பெடிக் லெட்டர்ஸில் கொடுத்துருக்க பவர்ஸ், இது வந்து நம்ம ஆஃப் ஆகி கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகே? இதை தவிர இன்னும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதேமாரி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபேக்டரைசேஷன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபேக்டரைசேஷன் நம்ம 2 மார்க்கில் கண்டிப்பாக வரும், 5 மார்க் சம்ஸும் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, x²-x+1, ஓகே? ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணணும், ஸோ நான் ரீகால் பண்ணுறேன், இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா மல்டிபிள் பண்ணுறோம். இங்கே என்னவா இருக்கும், 1 இருக்கும். ஸோ 1 1 1, ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, -1. ஸோ இந்த இடத்துல என்ன வேல்யூஸ் அப்ளை பண்ண நம்மளுக்கு கரெக்டாக வரும். அப்படி இந்த நம்பரில் நம்ம யூஸ் பண்ண முடியலையா, அப்போ யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா, b²-± ரூட் ஆஃப் b²-4ac டிவைட் பை 2a ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம், ஓகே? ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபேக்டரைஸ் மெத்தட். நம்ம இந்த எக்ஸைஸ் பொறுத்த வரைக்கும் ஃபேக்டரைஸ் மெத்தடில் பார்க்கும்போது இந்த மெத்தடே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? இதுலேயே நம்மளுடைய சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சம்டைம்ஸ் ரூட்ஸ் இருக்கு, அந்த ரூட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ்லேயே ஷார்ட் கொடுத்துருக்கோம், அந்த ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை, அப்படி டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸில் தெரிவிங்க, கண்டிப்பாக நம்ம அந்த சம்ஸ் நம்ம அப்லோட் பண்ணி பார்க்கலாம், ஓகே? ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் சம்ஸ் அதிகமாக வந்துட்டு இருக்கு. அந்த ஸ்கொயர் ரூட் சம்ஸ் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்றது, ஓகேங்களா?
ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்ஸ் நம்ம என்ன ரிவிஷன் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து 2 மார்க் கொஸ்டின். இந்த 2 மார்க் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து ரிமெம்பர் வச்சுக்கோங்க. மறுபடியும் நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்ஸ் ஒன்று பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் 9x⁴ இஃப் 9x⁴ பிளஸ் 12x³ பிளஸ் 28x² பிளஸ் ax பிளஸ் பி. இந்த சம்ம வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்டா கண்டுபிடிச்சிருக்கேன். அண்ட் தென் ஏபி வேல்யூஸ் என்னவா இருக்கும், ஓகேங்களா, ஏபி வேல்யூஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் சம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்பர்ஸ் பாலினாமியல் டிகிரி வந்து ஆர்டரா இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம். ஓகே, செக் பண்ணலாம். 4, 3, 2, 1, 0 அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, எந்த இடத்துல பவர்ஸ் வந்து சப்போஸ் இங்கே 2 நெக்ஸ்ட் வந்து பி அதே மாதிரி 0 வருது அப்படின்னா, அந்த இடத்துல எக்ஸ் இருக்கிறதுல நம்ம 0 அப்ளை பண்ணினா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ நம்ம டேபிள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9x⁴ பிளஸ் 12x³ பிளஸ் 28x² பிளஸ் ax பிளஸ் பி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் இருக்குது, ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்பர் இருக்குது. நான் இதுக்கு தான் ஒரு 2 மார்க் சம்ஸ் முன்னாடியே எடுத்தேன். நம்பர்ஸ் வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ் இங்கே என்ன வரும், 9 இருக்குது, அதுக்கு என்ன அப்ளை பண்ணலாம், 3 × 3 3 3 = 9 அப்போ நம்ம 3 வந்து வெளியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ரெண்டு இடத்தையும் அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் x⁴ இருக்குது. ஸோ x⁴க்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர்ஸ், பவர்ஸ் என்னது ஆஃப், பவர்ஸ் என்னது ஆஃப். ஸோ x² பவர்ஸில் x². ஓகே. அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9x⁴ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பிளஸ் சைன் இருக்கு, சைன் சேஞ்ச் பண்ணுறோம், கேன்சல் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 2 வந்து நம்ம எடுத்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12x³ பிளஸ் 28x² நம்ம இந்த ரெண்டு என்ன பண்ணியிருக்கோம், டவுன்ல ரைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன கான்செப்ட் தான், சின்ன சின்ன கான்செப்ட் நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்து எழுதிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த ஸ்டெப் நீங்கள் கரெக்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்களோ அது வந்து 2 ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். சரிங்களா, நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சதை நம்ம என்ன பண்ணுறோம், 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 2 ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், ஓகேங்களா, பிரச்சனை இல்லை. 2 ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது அப்படின்னு பாருங்க, 3 × 2 = 6 இங்கே என்ன இருக்கு, x² x² அப்படி தான் எடுக்கணும், x⁴ பண்ணுறீங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இந்த ரெண்டு நம்பர்ஸும் பண்ணலாம், 6x² இங்கே 12x³ இருக்கு. ஓகேங்களா, நம்பர்ஸ் 12x³/6x² இருக்கு. ஓகே, நம்ம ரெண்டு விதமாகவும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ வந்து எனக்கு டிவிஷன்ஸ் அதிகமாக தெரியாது, சின்ன டிவிஷன்ஸ் கூட நான் தப்புணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு மெத்தட், நல்லா டிவிஷன் தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷன் தெரியவங்களுக்கு என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தலாம். இங்கே என்ன என்ன இருக்குன்னா, ப்ளஸ் சைன் தான் இருக்கு. 6 டேபிளால் கேன்சல் பண்ணால் 2 வரும், x⁴ இங்கே கேன்சல் பண்ணால் x, அப்போ நம்ம ஆன்சர் 2x. ஓகேவா, இது வந்து நல்லா டிவிஷன் பண்ணுற தெரியுங்க. டிவிஷன் பண்ணாதவங்களுக்கு 6 டேபிளில் எப்போ 12 வரணும் அப்படின்னு செக் பண்ணும். 6 டேபிளில் எப்போ 12, 6 6 ஆட் பண்ணிட்டே வந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ரைட் பண்ணாலும் சரி, அப்போ 6 டேபிளில் எத்தனை டைம்ஸ் வரும், 6 × 2 = 12 அப்போ அந்த 2 போட்டுக்கணும். ஓகேங்களா, இங்கே x³ இருக்கு, இங்கே x² இருக்கு, அப்போ நம்மளுக்கு என்ன வேணும், x³னா இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ரா வேணும், அப்போ ஒரு x. அப்போ இங்கே என்ன வரும், சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா பிளஸ் சைனில் வரும். ஓகே. ஸோ இங்கே என்ன கண்டுபிடிச்சோமோ அதை எடுத்து அப்டேட் பண்ணுறோம், 2x. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா,
மல்டிப்ளை பண்றோம். 6 டூ 12 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் கியூப். நெக்ஸ்ட் இது செல்ஃபாகவே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 டூ 4 டூ டூ 4 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சைன் சேஞ்ச் பண்ண போகிறோம். சைன் சேஞ்ச் பண்ணோம், இங்கே மைனஸ், இங்கே என்ன வரும் மைனஸ், ஏன்னா ப்ளஸ் சைன் இருக்கு. ஸோ இது ரெண்டும் என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிடலாம். 28 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் நம்ம இந்த 2 என்ன பண்ண போகிறோம், டவுன் பண்ணி ரைட் பண்ண போகிறோம். ஸோ டவுன் பண்ணி ரைட் பண்ண என்ன வரும், ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர். ஓகே, ஸோ இதை வந்து அப்படியே ரைட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம 2 மல்டிப்ளை பண்ணி ரைட் பண்ண போகிறோம். அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 6 எக்ஸ் ஸ்கொயர், ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதை மட்டும், அதாவது இதை லாஸ்ட் கண்டுபிடிச்ச பார்த்தீங்களா, அதை மட்டும் ப்ளஸ் 2 மல்டிப்ளை பண்ணால் 4 எக்ஸ். ஓகே, ஸோ மறுபடியும் அதே மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே 6 இருக்கு, இங்கே 24 இருக்கு. அப்போ 6 டேபிளில் 24 எப்போ வரும்னு கண்டுபிடிக்கலாம். இல்லை 24/6, ஓகேங்களா, எது யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு கரெக்டாக வரும் 4 டைம்ஸ். அப்போ ஆன்சர் என்ன வருது, ப்ளஸ் 4, ஓகேங்களா. நெக்ஸ்ட் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அப்போ நம்மளுக்கு எக்ஸ் எதுவுமே தேவை. அப்போ இந்த 4 நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே எடுத்து ரைட் பண்ணுறோம், ப்ளஸ் 4. ஓகே, நெக்ஸ்ட் அதே சேம் மெத்தட் தான். ஓகே, 6 4 6 4 24 எக்ஸ் ஸ்கொயர், ஓகேங்களா, 24 எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் வந்து நம்ம 4 4 16 ப்ளஸ் 16 எக்ஸ், 4 4 16. ஓகே, நம்மளுக்கு வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், சைன் சேஞ்ச் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், சைன் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ சைன் சேஞ்ச் பண்ண என்ன வரும், மைனஸ் மைனஸ் மைனஸ். அப்போ வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 24 எக்ஸ் ஸ்கொயர், 24 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அண்ட் ப்ளஸ், பாசிட்டிவ் நெகட்டிவ் சைன் இருக்குது, கேன்சல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னால 0, பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால 0. அப்போ வந்து இங்கே மைனஸ் 16 இருக்குது. அப்போ ஏ இருக்கிறதுல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் 16 அப்படின்னு எடுத்துட்டா ஏவுடைய வேல்யூ பாசிட்டிவாக தான் இருக்கும். பாசிட்டிவாக இருந்தால் தான் கேன்சல் பண்ண முடியும், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 16 மைனஸ் 16 இருக்கு, இங்கே 0 வரும். அப்போ இங்கே என்ன, மைனஸ் 16 போட்டால் 0 வருமா, வராது. அப்போ ப்ளஸ் 16, தேர்ஃபோர் ஏ ஈக்குவல் 16, ஓகேங்களா. நெக்ஸ்ட் பியும் அதே தான், பியோட வேல்யூ இங்கே இருக்கு மைனஸ் 16 ஈக்குவல் 0, தென் பி ஈக்குவல் ப்ளஸ் 16. அப்போ நம்ம இந்த மாரியும் நம்ம யோசிச்சியும் போடலாம், இது மாதிரி அப்ளை பண்ணி நீங்கள் ஆன்சர் போடலாம். ஸோ எதுக்கு எப்படி அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு சேம் மார்க் தான் கிடைக்க போகுது. இப்போ பி ஈக்குவல் 16, ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான் சிம்பிள். இதே மாதிரி வந்து நீங்கள் மற்றது எல்லாமே ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டமாக இருக்காது, ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன வேணும், செகண்ட் ஸ்டெப் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக தெரிஞ்சுட்டாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஃபர்ஸ்ட் நம்மளோட ஆர்டர் வைஸ் இருக்கா, பாலிநோமியல் ஆர்டர் வைஸ் இருக்கா டிகிரி அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டிகிரி வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்பர்ஸ் மல்டிபிள் டேபிள், ஓகேங்களா. அது வந்து நம்மளுக்கு டைம் ஆனாலும் பரவாயில்ல, மல்டிபிள் டேபிள் 9 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கண்டிப்பா தெரியும். நெக்ஸ்ட் எக்ஸ் பவர் 4 டிகிரின்னு சொல்லும் போது நம்ம ஆஃபா கட் பண்ண போறோம், அதை எடுத்து அப்ளை பண்ணிடலாம். இந்த இடத்துல கண்டிப்பா இந்த இடத்துல என்ன வரும்னா கேன்சல் பண்ற மாதிரி தான் வரும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் இது என்ன பண்ணோம்னா 2 மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, 2 மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த பக்கம் ரெண்டு டேர்ம் வந்து நம்ம டவுன் பண்ண போகிறோம். அந்த ரெண்டு டேர்மில் இங்கே 12 வருது. அப்போ 6 டேபிள் எப்படி 12 வந்தாலும் சரி, இல்லை டிவிஷன்ஸ் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஓகே, ஓகேவா. நெக்ஸ்ட் இதை ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு நான் மைனஸ் பண்ணி கரெக்டாக போட்டுருவோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த 2x இருக்கு, இந்த 2x நெக்ஸ்ட் டேபிள் என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக 2 மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும், ஓகேவா. 2 மல்டிப்ளை பண்ணும், அப்படி இல்லைன்னா இங்கே இருக்கிறது 2 மல்டிப்ளை பண்ணணும். டோட்டலாக நான் வச்சுருக்கேன், எப்படி யூஸ் பண்ணாலும் ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 4 எப்படி வந்துச்சு அப்படின்னா இங்கே 24 இருக்கு. அப்போ 6 4 24 இப்படி தான் வந்துச்சு, ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சம்ஸ் இருக்கு. ஓகே,
பிடிஏ புக்லயே நம்மளுக்கு என்ன ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சம்ஸ் இருக்குது அது கொஞ்சம் நீங்கள் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் டிஃபிகல்ட் ஃபீல் பண்ணுற அளவுக்கு அதில் எதுவுமே இல்லை ஸோ எதுமாரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இந்த சம்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சப்போஸ் புரியல அப்படின்னா மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் பேக் வந்து நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக புரியும் ஓகேவா அப்படி ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா எந்த இடத்துல புரியல அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் மூலமா தெரிவிங்க இதுவும் ஒரு பிடிஏ புக்கில் இருக்க ஒரு கொஸ்டின் தான் ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி த சேம் டைப் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி ஏ அண்ட் பி வேல்யூஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16x^4 - 24x³ plus a minus 1 so a minus 1 x square plus b plus 1 into x plus 49 okay so in sums kuduthukanga first nam enna check pannom first vandu order vandu correct ah iruka polynomial order correct ah degree correct ah iruka x power 4 3 2 1 ஜீரோ இந்த ப்ராக்கெட் வந்தால் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள ஒரே டேர்ம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் வரைக்கும் தெரிஞ்சிருக்கும் ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறேன் டேபிள் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு 16x^4 - 24x³ + a - 1 x² + b + 1x + 49 ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் என்ன இருக்குது ஃபஸ்ட் டேர்ம் என்ன இருக்குன்னா 16x^4 இருக்குது அப்போ 16ங்கிற நம்பரை நம்ம எப்படி ரைட் பண்ணலாம் 4 × 4 அப்போ x^4னா ஆஃப் x² மேக்ஸிமம் எல்லா சம்ஸ்லையும் இந்த x² தான் வரப்போகுது ஓகே அப்போ 4x² அப்போ இங்கே என்ன வரும் 16 ஓகேவா அப்போ 16x^4 நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் சைன் சேஞ்ச் பண்ண போகிறோம் சைன் சேஞ்ச் பண்ண என்ன வரும் மைனஸ் ஸோ இது ரெண்டு என்னவும் கேன்சல் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த டூ டேர்ம்ஸை டவுன் பண்ணோம் அப்படின்னா -24x³ + a - 1 x² ஓகே டூ டேர்ம்ஸை நான் டவுன் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம் இதை வந்து நம்ம டூவால் மல்டிப்ளை பண்ணோம் இந்த நம்பரை டூவால் மல்டிப்ளை பண்ணோம் ஸோ டூவால் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 8x² வரும் ஓகே ஸோ இந்த இடத்துல என்ன சைன் இருக்கு மைனஸ் சைன் இருக்கு அது இங்கேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே இங்கே 8 டேபிளில் 24 வரும் 24 / 8 எப்படினாலும் ஓகே அப்போ என்ன வரும் 8 3 = 24 ஓகேங்களா நெக்ஸ்ட் x² இருக்கு இங்கே என்ன இருக்கு x³ இருக்கு ஸோ இங்கே என்ன அப்ளை பண்ணோம் x அப்போ இங்கே என்ன இருக்கு -3x அது இங்கேயும் -3x அப்ளை பண்ணியாச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு 8 3 = 24 - 24 - 24x³ ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மைனஸ் இது செல்ஃபாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் டபுளாக மல்டிப்ளை ஸ்கொயர் பண்ண போகிறோம் மைனஸ்னா வந்தாலும் இங்கே கண்டிப்பாக ப்ளஸ் தான் 3 வந்தால் 9x² ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் சைன் சேஞ்ச் பண்ணுவோம் சைன் சேஞ்ச் பண்ண என்ன வரும் மைனஸ் சைன் ப்ளஸ் ஆகிடுச்சு இங்கே மைனஸ் ஓகே ஸோ இப்போ என்ன ஆகும் இது கேன்சல் ஓகேங்களா கேன்சல் ஆச்சு நெக்ஸ்ட் இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x² கரெக்டாக x² வந்துடும் x² என்ன வந்துடும் x² இங்கே a - 1 அப்ளை பண்ணியாச்சு இந்த -9 டைரெக்டாக அப்ளை பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல -9 ஓகேங்களா இந்த x² ப்ளஸ் பி ப்ளஸ் 1x + 49 ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ஏன் டைரெக்டாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த a - 1 ஓகேங்களா ப்ளஸ் 1 இருக்கும் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்
சப்போஸ் இந்த இடத்துல மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் ஏ மைனஸ் டு மைனஸ் பிளஸ் ஒன் அந்த கண்டிஷன்ல நீங்க யூஸ் பண்ணும் ஓகேவா. ஸோ இப்போ என்ன இருக்குன்னா பிளஸ் இருக்கு, அப்ப டைரக்டாவே நம்ம இந்த டேர்ம் என்ன பண்ணலாம், சைட்ல நீங்க எடுத்து ரைட் பண்ணுங்க, மைனஸ் ஒன் மைனஸ் நைன், அப்ப ஏ மைனஸ் டென் ஓகேங்களா, ஏ மைனஸ் டென். அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு ஏ மைனஸ் டென் வரணும். இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் எப்படிங்க சார், லாஸ்ட் சம் நீங்க வந்து சொன்னது இந்த இடத்துல நம்பர் ஸ்டேபிள்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க ஓகேவா. இந்த இடத்துல ஏ மைனஸ் டென் இருக்கு, என்னால் பண்ண முடியாது ஓகேங்களா. ஒரு சிம்பிள் ஆன்சர் தான், லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குன்னா 49 இருக்கு, லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கு 49 இருக்கு. இப்போ 49 ஸ்கொயர் நம்பரா இருக்கும், இங்க என்ன யூஸ் பண்ணுவோம் செல்ஃப் பண்ணும்போது 49 வரும்னு சொல்லுவோமா. அப்போ 49 வரணும் அப்படின்னா நம்ம என்ன டேபிள் யூஸ் பண்ணுவோம், ஸோ என்ன யூஸ் பண்ணா 7 7 49 ஓகேங்களா. அப்போ இங்க என்ன வரும்னா 7 ஓகேங்களா, அப்ப 7 வந்துருச்சு ஓகே. இப்ப நம்ம மல்டிபிள் பண்றோம், சோ நார்மல் மல்டிபிளிகேஷன் 8 7 7 8 7 7 56 x square 56 x square. நெக்ஸ்ட் செவன் சிக்ஸ் இங்க மைனஸ் இருக்கு, ஸோ மைனஸ் 7 6 are 42 sorry bracket 42 x plus 7 7 are 49, because perfect square nalla nammukku enna varum appadina last zero da varum, adha perfect square la 7 7 use pannom okay va. Next ipo nam enna pannom, sign change panna porom, sign change panniruvom, minus inga enna varum plus inga minus, so idu cancel aichidum, inga fulla nammukku zero varum, fulla enna varum ஜீரோ வரணும். ஸோ ஓகே இப்போ வந்து நம்ம ரைட் பண்ணலாம், ஏ மைனஸ் டென் ஓகேங்களா, ஏ மைனஸ் டென் எக்ஸ் ஸ்கொயர் காமனாக இருக்கு அது கிட்டுருங்க. நெக்ஸ்ட் நேரம் மைனஸ் 56 பண்ணணும் அப்படின்னா வரணும் அப்படின்னா ஜீரோ வரணும், இது ஒன் சைட் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பி பிளஸ் ஒன், இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸாக சேஞ்ச் பண்ணியாச்சு, ப்ளஸ் 42 பண்ணால் எனக்கு என்ன வரணும் ஜீரோ வரணும் ஓகேங்களா. ஸோ டூ கண்டிஷன், ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஏ மைனஸ் டென் மைனஸ் 56 அப்போ என்ன வரும்னா மைனஸ் 66 வரும், 66 ஈக்குவல் ஜீரோ, தென் ஏ ஈக்குவல் 66, ஏ ஈக்குவல் 66. ஸோ அது தெரியுது ஓகே, ஏ ஈக்குவல் 66. நெக்ஸ்ட் இதே மாதிரி பி வந்து அப்ளை பண்ணலாம், பி பிளஸ் ஒன், ஸோ பி பிளஸ் ஒன் பிளஸ் 42 பிளஸ் 43 ஈக்குவல் ஜீரோ, தெர்ஃபோர் பி ஈக்குவல் 43 ஓகேங்களா. ஸோ அந்த சம்முக்கு இந்த சம்முக்கு ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான் ஓகேங்களா. இதே வந்து நம்பர்ஸாக வந்தால் இந்த சம்ஸே அப்ளை பண்ணியாச்சு, நம்பர்ஸாக வந்தால் லாஸ்ட்டில் ஜீரோ வர மாதிரி நம்ம அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இதுலேயும் ஏதாவது டவுட் இருக்கு மறுபடியும் எனக்கு புரியல அப்படின்னு சொன்னால் மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து பாருங்கள், கண்டிப்பாக புரியும் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சின்ன மிஸ்டேக், இங்கே பிளஸ் 7 அப்ளை பண்ணிட்டேன் பட் இங்கே பிளஸ் 7 அப்ளை பண்ணல, ஸோ அப்ளை பண்ணல அப்படின்னா அதுவும் மிஸ்டேக் தான் ஓகேவா. ஸோ அதுவும் லாஸ்ட்டாக செக் பண்ணிக்கோங்க ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம்மில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, அது என்ன மிஸ்டேக்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல முன்னாடியே ஒரு லைன், ஸோ இது வந்து நம்மளுடைய பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால கண்டிப்பாக இந்த இடத்துல ஜீரோ இருக்கும் தேர்ஃபோர் ஓகேவா. ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாம் ரைட் பண்ணாலும் டேரெக்டாக அப்ளை பண்ணாலும் நோ ப்ராப்ளம். ஸோ இந்த சம் 5 மார்க் சம் ஓகே. இந்த 2 சம்ஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு எவ்வளோ நேரம் பார்த்துருக்கோம், 24 மினிட்ஸ் ஓகேங்களா. ஸோ 24 மினிட்ஸ் ஆயிருக்கு, சாரி இந்த 2 சம்ஸ் வந்து 24 மினிட்ஸ் நம்ம 20 மினிட்ஸாக பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா இதுக்கப்புறம் இருக்கிற சம்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், வேக வேகமாக யூஸ் பண்ணிடணும். அதாவது வேக வேகமாக யூஸ்னால் ஏதாவது டிஃபிகல்ட்டாக இருக்கா அந்த சம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டில் உங்களால் தெரிய முடியும் பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்னு டிசைட் பண்ணுங்க. சப்போஸ் ஒரு சிலருக்கு வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கும், என்னால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் ஒர்க் அவுட் பண்ணும்போது கண்டிப்பாக மிஸ்டேக் வரும்
அப்போ ஓவர் கான்ஃபிடென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்களா ஒரு சூஸ் பண்ணிக்கங்க, இல்லை பக்கத்தில் இருக்கவங்க அப்பா அம்மாவை யூஸ் பண்ண சொல்லுங்க, சூஸ் பண்ண சொல்லுங்க, ஏதாவது ஒரு சம் நீங்கள் சூஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் அப்ளை பண்ணுங்க, கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா ஓகே நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணலாம். ஓகே ஸோ ஸ்கொயர் ரூட் சம்ஸில் டவுட் இருந்தால் ஓகேங்களா, ஸோ எந்த சம்ஸ் டவுட் இருக்கோ அந்த சம்ஸ் சொன்னீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு கிளாஸ்னால் கொடுப்பேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்கொயர் ரூட் சம்லேயே இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எக்ஸசைஸ் ஓகேங்களா, அதில் ஃபேக்டரைஸ் இருக்கும். அந்த ஃபேக்டரைஸ் சப்போஸ் தெரியல அப்படின்னா அதுக்கு முன்னாடி எக்ஸசைஸில் ஃபேக்டரைஸ் இருக்குது, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிங்க. அப்போ லிங்கோட லிங்காக வந்து பார்த்தீங்கன்னா மூணு எக்ஸசைஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.